ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தீபாவளி வரப்போகுது, எல்லோரும் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? ஸோ இந்த டைம் தான் வந்து பெஸ்ட் டைம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளீனிங், அதுக்கப்புறம் டீக்ளட்ரிங். ஸோ அதை வந்து டீக்ளட்ரிங் நான் ஆல்ரெடி கிட்ஸ் ப்ளே ரூமில், அதுக்கப்புறம் கிச்சனில் எல்லா ஷெல்ஃபையும் ஓப்பன் பண்ணி உடஞ்சது, ரிப்பேர் ஆனது, தேவையில்லாத பொருட்கள், மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா, கொடுக்குற மாதிரி நல்ல பொருளாக இருந்துச்சுன்னா அது. ஸோ ப்ளே ரூம்லேயும் நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சன்லேயும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் பெட்ரூமில் மகாக்கு அதே மாதிரி மகாவோட ட்ரெஸ்ஸு, மகியோட ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த கபோர்டு, அதுக்கப்புறம் இங்கே வார்ட்ரோப்பில் இருக்கக்கூடிய கபோர்டெல்லாம் ஓப்பன் பண்ணி ஏதாவது தேவையில்லாத பொருள் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ மொதல் வந்து இந்த கிட்ஸுக்கு வளையல் செக்ஷனில் பார்த்துட்ருக்கேன், மெயினாக இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதில் பார்த்துட்டு வேண்டாதது ஏதாவது இருந்துச்சுன்னா அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு. இந்த டைம் தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் டைம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாததை ஒதுக்கிட்டு நீட்டாக எல்லாத்தையுமே அடுக்கி வைக்கிறதுக்கு. வளையல் பாக்ஸுன்னு இல்லை, ஸோ எல்லா இடத்துலையுமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் டைம். ஸோ இதில் இது பண்ணதில் எனக்கு இவ்வளோ கணம் வேண்டான்னு எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ இதெல்லாமே வந்து ஒன்றும் உடஞ்சது இல்லைன்னா அந்த நூல் வெளியே வந்தது போட மாட்டேன். ஸோ இந்த இடத்துல இருந்தால் அது வந்து ஸ்பேஸை அடைக்கும், அதனால தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மண்டே. ஸோ தீபாவளி வரப்போகுது, இன்னும் கரெக்டாக 2 weeks தான் இருக்குது. ஸோ நான் இந்த தீபாவளிக்கு வந்து பயங்கர எந்தவாக இருக்கேன், ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தீபாவளி இது. ஸோ அதனால் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது எப்போ தீபாவளி வரும் அப்படின்னு. ஸோ தீபாவளி வர்றதுக்கு தீபாவளி நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெயினாக நம்ம பண்ணக்கூடியது வந்து க்ளீனிங் பண்ணும். அப்புறம் சில பேர் வந்து டெக்கரேட் பண்ணுவாங்க, நானும் இந்த வாட்டி வந்து வீடை வந்து டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். அதனால தீபாவளி க்ளீனிங் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து அது டீப் க்ளீன். ஸோ தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஃபஸ்ட்டு பண்ணக்கூடியது வந்து வீடை ஃபுல்லாமே வந்து டீப் க்ளீன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் வந்து ஷெட்யூல் போட்டுட்ருக்கேன். ஏன்னா யூஸ்வலாக டெய்லி வந்து ஒர்க் இருக்கும் நமக்கு. ஸோ எனக்கு வந்து பிளாகிங்க்கு ரெசிபீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கணும், அது தள்ளி டெய்லி வீட்டில் உள்ள ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து டைம் அவ்வளோவா இருக்காது. அதனால தான் நான் வந்து லிஸ்ட் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு வாரம் வந்து ஃபுல்லாட்டு தீபாவளிக்கு வேண்டி டீப் க்ளீன் பண்ண போகிறேன், ஒவ்வொரு ரூமாட்டும் எடுத்து. ஸோ அதுக்கு தான் வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டிருக்கேன் இங்கே. ஸோ நான் உங்களுக்கு அதை காணிக்கிறேன். நீங்களும் வந்து இன்னும் தீபாவளிக்கு க்ளீன் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா கையே ரெட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க, மருதாணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து தீபாவளிக்கு இன்னும் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலைன்னா நான் இந்த வீடியோ போட்டதுலேருந்து நீங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நம்ம வந்து இந்த தீபாவளியை வந்து இந்த தீபாவளி வீக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ என்னெல்லாம் க்ளீன் பண்ணணும், என்னெல்லாம் டீப் க்ளீன் பண்ணணும்னு யோசித்து எழுதி வச்சுருக்கேன், நான் அதை உங்களுக்கு காணிக்கிறேன். வந்து இந்த நோட்டில் வந்து எழுதி வச்சிருக்கேன், தீபாவளிக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மொதல் பண்ணக்கூடிய வேலை வந்து டீக்ளட்டர். ஸோ ஒரு பேக் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு ரூமாட்டு போங்க, எல்லா ட்ராயர் எல்லா கபோர்டையும் திறந்து பாருங்கள். உங்களுக்கு எந்த பொருள் நீங்கள் யூஸ் பண்ணலையோ, உங்கள் குழந்தைங்க எதை யூஸ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் உடுக்காத ட்ரெஸ்ஸு, உங்கள் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு, யூஸ் பண்ணாத ட்ரெஸ் எல்லாத்தையும் நல்லதாக இருந்துச்சுன்னா அதை வந்து டொனேட் பண்ணுறதுக்கு எடுத்து வைங்க. உடஞ்சி போனது அப்படின்னா அதை கண்டிப்பாக டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, டீக்ளட்டர். ஓகே, அடுத்து வந்து க்ளீன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி டீக்ளட்டர் பண்ணிட்டேன், அதில் உள்ள சில வீடியோ கிளிப்பை நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து க்ளீன் பண்ணுறோம் எல்லா ஷெல்ஃபு, எல்லா கப்போர்டு. நம்ம இது வரைக்கும் யூஸ்வலாக நம்ம அப்படி மேலாப்பில் க்ளீன் பண்ணுவோம். ஸோ டீப் க்ளீன் வந்து இந்த தீபாவளிக்கு பண்ண போகிறோம், அது என்னன்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன் ரெண்டாவது. அடுத்து வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டீக்ளட்டரும் பண்ணி நம்ம டீப் க்ளீனும் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு நல்ல சான்ஸ் நம்ம ஒவ்வொரு ஷெல்ஃபையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் உங்கள் கபோர்டு எதெல்லாம் கலைஞ்சிருக்கோ எல்லாத்தையும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைங்க. அடுத்து லாஸ்ட்டாக உள்ளது வந்து டெக்கரேஷன். ஸோ அது வந்து நான் அடுத்த வீக்லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு தொடர்ந்து நம்ம பண்ண முடியாது, ஏன்னா வீட்டில் வந்து டெய்லி நிறைய வேலை இருக்கும், சமைக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே பண்ணணும். அதனால நம்ம ஒரே நாள் இருந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியாது. அப்படி க்ளீன் பண்ணாலும் நம்மளால் ஒழுங்காக க்ளீன் பண்ண முடியாது. அதனால நான் வந்து இந்த வாரத்துக்கு வேண்டி நான் வந்து ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கேன். ஸோ மண்டே இன்னைக்கு நான் எதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன்னா ஆஃபீஸ் ரூமு, ப்ளே ரூமு, அதுக்கப்புறம் வந்து ஸோ ஃபேன் க்ளீனிங் கூட வராது, நான் வந்து அது மொத்தமாக பண்ணிடலாம் அப்படின்றேன். ஆனால் நான் ஒவ்வொரு ரூமாக க்ளீன் பண்ணும்போது அந்த ஃபேனை நான் க்ளீன் பண்ணிக்க போகிறேன்.
ஸோ இன்றைக்கி நான் ரெண்டு ரூமை தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ டைம் கிடையாது. ஸோ ஆஃபீஸ் ரூமும் ப்ளே ரூமும், அதுக்கப்புறம் டியூஸ்டே வந்து லிவிங் ரூமும் பூஜா ரூமும், வெனஸ்டே கிச்சனும் ஒர்க் ஏரியாவும். ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து கிச்சன்லாம் க்ளீன், ஒவ்வொரு கபோர்டையும் க்ளீன் பண்ணுறதே டைம் ஆகிடும், அதனால் அதை ஒரு நாள் வச்சுருக்கேன். தேர்ஸ்டே வந்து மாடியில் உள்ள பெட்ரூம், எங்களோட மாஸ்டர் பெட்ரூம், அதுக்கப்புறம் அந்த பாத்ரூம், அதுக்கப்புறம் லிவிங் ரூம், இந்த மூணுத்தையும். ஃப்ரைடே வந்து ஜிம் ரூமு, அத்தையோட ரூமு, அதுக்கப்புறம் கெஸ்ட் ரூம், இவ்வளோத்தையும் க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு ஸோ ஓகே, ஸோ இப்போ மண்டே ஆஃபீஸ் ரூமில் என்னெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இது ஒரு ரேண்டமாட்டு நான் பண்ணது தான், உங்கள் வீட்டில் ஒவ்வொன்றுக்கும் வேரி ஆகும் உங்கள் வீட்டில் உள்ள இதை பொறுத்து. ஸோ வந்து ஆஃபீஸ் ரூமில் வந்து எல்லா கபோர்டு எல்லாமே இருக்குல்ல, அந்த ஷெல்ஃப் எல்லாத்தையும் உள்ள உள்ள பொருள்லாம் எடுத்துகிட்டு வைப் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ட்ராயர்ஸ் இருக்குது எனக்கு. ஸோ ட்ராயர் வந்து ஒன்று நீங்கள் தொடச்சி எடுக்கலாம், என்கிட்ட இந்த வேக்யூம் கிளீனரில் அந்த குட்டி அட்டாச்மெண்ட் இருக்குது, அந்த அட்டாச்மெண்ட் வச்சு ஃபுல்லாத்தையும் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வேக்யூம் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வைப் பண்ண போகிறேன், அதையும் ஒரு ஈர துணியும் காஞ்ச துணியும் எப்போவுமே வச்சுருப்பேன், அதை வச்சு தொடச்சிட்டு நீட்டாக தொடச்சி வச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் புக்ஸு, ஏகப்பட்ட குக் புக்ஸ் பின்னாடி இருக்குல்ல, அந்த குக் புக் எல்லாத்தையும் வந்து தூசியாக இருக்குது, அது எல்லாத்தையும் நீட்டாக தொடச்சி வைக்கணும். அதுக்கப்புறம் புக் ஷெல்ஃபை க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் லாஃப்ட்டு மேலே எப்போவுமே தூசியாக இருக்கும், அதை க்ளீன் பண்ணணும். லாஃப்ட்டுன்னு நான் சொல்கிறது வந்து இந்த லாஃப்ட்டும் அந்த பின்னாடி புக் ஷெல்ஃபுக்கு மேலே இருக்குல்ல அந்த லாஃப்ட்டும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரேம்ஸு, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே தொடைக்கணும், அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா அதில் தூசி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரக்கு, இந்த ரக்கை எடுத்து வாஷ் பண்ணி போடணும். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டரு, அதுக்கப்புறம் அதோட இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணும். மெயினாக ஸ்விட்ச் போர்டை க்ளீன் பண்ணும், ஃபேனை க்ளீன் பண்ணும், விண்டோ டோரை வந்து ஒரு ஈர துணியை வச்சு நீட்டாக துடைக்கணும். ஸோ இதுதான் வந்து ஆஃபீஸ் ரூமுக்கு. பார்த்தீங்களா, ஆஃபீஸ் ரூம்லேயே நிறைய க்ளீனிங் இருக்குது. அடுத்து ப்ளே ரூமில் வந்து டாய் ஷெல்ஃபு, நான் வந்து டாய்ஸ் எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ணிட்டேன், அதனால் அந்த ஷெல்ஃபை ஃபுல்லாத்தையும் துடைக்கணும். லாஃப்ட்டை க்ளீன் பண்ணும், ப்ளே ரூமில் உள்ள பாத்ரூமை க்ளீன் பண்ணும், அப்புறம் விண்டோஸை க்ளீன் பண்ணும். டோரு விண்டோ எல்லாத்தையுமே வைப் பண்ணி விடணும், ஏன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது, நம்ம வந்து அதை க்ளீன் பண்ண மாட்டோம், அதனால எல்லாத்தையுமே துடைக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மண்டே, இன்றைக்கி நான் இதை தான் க்ளீன் பண்ண போகிறேன். நான் இதை க்ளீன் பண்ணும்போது அப்படியே நான் உங்களுக்கு வந்து லைட்டாக அப்படி என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு வீடியோ எடுக்கிறேன். ஸோ நீங்களும் தீபாவளிக்கு வந்து ப்ரிப்பரேஷனை ஆரம்பிங்க, இன்னையிலேருந்தே நீங்கள் வந்து உங்கள் வீடை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் நம்ம டெக்கரேஷன் பார்க்கலாம். ஸோ இப்போலேருந்தே நீங்கள் வந்து உங்கள் வீடை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிங்க, நம்ம டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீபாவளிக்கு வந்து என்ன சொல்ல எந்துவாக ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த வருஷம் தீபாவளியை. இது வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மேல் லேட்ரையும் கொண்டு வந்து வச்சுருக்கேன் நான். ஸோ ஃபேனையும் ஃபேன் எவ்வளோ தூசியாக இருக்குது பாருங்கள். ஸோ அதையும் க்ளீன் பண்ணி இந்த ஷெல்ஃபையும் ஃபஸ்ட்டு எப்போவுமே டாப்லேருந்து க்ளீன் பண்ணுங்கள். ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ ஸ்பைடர் வெப் எல்லாத்தையும் அடிச்சுட்டு நான் உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். ஸோ இப்போ ஃபைனலாக மேலே வந்து ஃபுல்லாக ஒட்டடி அடிக்க போகிறேன், ஒட்டடி அடிச்சுட்டு அப்புறம் காமிக்கிறேன். ஸோ தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்கு பாருங்கள், இதுதான் டீப் க்ளீன் வந்து ரொம்ப முக்கியம், தண்ணி அவ்வளோ அழுக்காக இருக்குது. ஸோ நான் மேலேயும் ஃபேனையும் மட்டும் தொடச்சிருக்கேன். ஸோ இனி வந்து ஒட்டடையும் அடித்து வச்சு ஃபுல்லாட்டு இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணணும், ஜன்னலை க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ அன்றைக்கி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், க்ளீனிங் வீடியோ. அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் வீடியோ எடுக்கலை. ஸோ இப்போ வந்து 3 days அப்புறம் முக்காவாசி எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு, நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் தீபாவளி ஷாப்பிங் வந்து நேற்று வந்து போய் அத்தைக்கும் மைனிக்கும் ஷாப்பிங் பண்ணோம், அந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ எல்லாருக்கும் முடிச்சதுக்கப்புறம் அதை தனி வீடியோவாக போடுறேன். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணல, ஸோ க்ளீன் பண்ண இடத்த லைட்டாக காணிக்கிறேன். அதுக்கிடையில் வந்து இந்த சாரியை பற்றி சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து இடையில அந்த சாரி ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தேன்ல. ஸோ என்னோடய ஸ்கூல்மேட் சுப்ரியான்னு ஒருத்தி, அவளும் வந்து சாரீ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ பெங்களூரில் இருக்கான்னு நினைக்கிறேன், நான் அவளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து லிங்க் பண்ணுறேன். சாரீ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன், பிங்க்கும் எல்லோவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பெரிய கீழே வந்து பெரிய பார்டர், அதில் வந்து ஆரஞ்சு கலர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு, சாரியும் வந்து ஹெவியாக இல்லை, லேஸாக இருக்குது உங்களுக்கு.
ஸோ யூஸ்வலாகவே நான் ஒரு பிங்க் பைத்தியம், என்னோட முகூர்த்த பட்டு கூட பிங்க் கலர் தான். அப்போ வந்து ஜோதிகா கல்யாணம் முடிஞ்ச டைம், ஸோ எல்லோரும் ஜோதிகா பட்டுன்னு போகும்போது நான் ஜோதிகாவோட பரம ஃபேன், அதனால நானும் வந்து என்னோட முகூர்த்த பட்டு வந்து பிங்க் கலரில் தான் எடுத்தேன். அதை உங்களுக்கு ஒரு நாள் வீடியோவில் காணிக்கிறேன் என்னோட பட்டு. ஸோ இது வந்து நல்லாயிருக்கு ஆக்சுவலாக இந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இவளோட லிங்க் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான், இவள் ஸ்கூல்மேட்டு, என்னோடய டியர் ஃப்ரெண்ட் சுப்ரியா. ஸோ இவளோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி கண்டிப்பாக அவளை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து காணிக்கணுன்றிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போது வேறு என்னவோ காணிக்கணுன்றிருந்தேனே உங்கள்கிட்ட, இந்த ஃப்ரேம். ஸோ தீபாவளிக்குன்னு வந்து ரெண்டு ஃப்ரேம் வந்து ஹாலில் மாட்டுறதுக்குன்னு வாங்கினேன். ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் வீடை வந்து டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஃப்ரேம் ஒன்று, இது வந்து புத்தா ஃப்ரேம், 5 ஸ்ட்ரிப்பாக வரும் உங்களுக்கு. ஸோ லைட்டாக கேப் விட்டு மாட்டியிருக்கேன். இன்னொரு ஃப்ரேம் வந்து இந்த வாலில் மாட்டுறதுக்கு, அது இன்னும் மாட்டலை. ஸோ ஃபைனலாக வந்து க்ளீன் பண்ணி முடிக்கும்போது பூஜை ரூமை தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணேன். ஸோ பூஜை ரூமுக்கு வந்து கீழே வந்து ரொம்ப கிளட்டர்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும் நான் மேலே ரொம்ப கிளட்டர்டாக வச்சுருக்க மாட்டேன், இது க்ளீனாக வச்சுருப்பேன். இது கீழே வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து மேலே வச்சுருந்தோம், எங்கள் லாஃப்டில் வச்சுருந்தோம். ஸோ அது வந்து பொங்கல் அந்த இதுக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய பாத்திரங்கள், பிளேட்டு, நான் வந்து நினைக்கிறேன் பாருங்க. இந்த பூஜை சாமான் உண்டுல்ல, பாத்திரம், அந்த சாமி பூஜைக்குன்னு யூஸ் பண்ணக்கூடிய அந்த குடம், அந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்தையும் வந்து இந்த பின்ல போட்டு பின்னாடி வச்சிட்டோம். இந்த சைடு சாமி புக்கு, இந்த சைடில் வந்து எக்ஸ்ட்ரா மணி, இதெல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷன் வரும்போது தான் எடுப்போம். அதுக்கப்புறம் இது ஆயில் தீந்துடுச்சு, பூஜைக்குள்ள ஆயில். ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே மொதல் வந்து ரொம்ப கிளட்டர்டாக இருந்து, திருநாரெலாம் சிந்தி, குங்குமம்லாம் சிந்தி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணோன்னே இவ்வளோ ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த கபோர்டில் இப்படி பாருங்க, அதுக்கு பின்னாடி வந்து காயின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து கிளாஸ் பாட்டில் எல்லாத்துலேயும் லேபிள் போட்டு திரி, விபூதி, சந்தனம், சூடம் அப்படி எல்லாத்தையும் லேபிள் போட்டு வச்சுருக்கேன். இது கீழே ஃபுல்லாமே வந்து சாம்பிராணி ஐட்டம், அந்த பத்தி அதெல்லாம் இருக்கும்ல, அதுக்கு கீழே தீப்பெட்டியும் இந்த ரெண்டும் நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா. இதுக்கு இப்போ இப்போதைக்கு எதுவுமே வைக்க தேவையில்லை. அப்புறம் இதில் வந்து அந்த சாம்பிராணி காணிக்கக்கூடியது ரெண்டும் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பூஜை ரூம் ஆர்கனைஸ் பண்ணேன். ஸோ க்ளீன் பண்ணுறதுல வந்து ஒரு அட்வான்டேஜ் இது தான், உங்கள் இதில் அன்ஆர்கனைஸ்டு பிளேஸ் எல்லாத்தையும் நீங்கள் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷெல்ஃபை க்ளீன் பண்ணும்போது மகாமகியோட ப்ளே ரூமில் வந்து எனக்கு இது ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு நான் காணிச்சேன்ல, சொப்பு சாமான் கல் இதில் பண்ணது, இதெல்லாம் வந்து இந்த குட்டீஸ்க்கு விளையாட கொடுத்தேன், அங்கங்கே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்த உடனே அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு வந்து இதில் அடுக்கி வச்சிட்டேன். ஸோ வந்து குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்று. இன்னொன்று வந்து இதெல்லாம் கிடைக்காது நமக்கு, திருப்பி வாங்கணும்னா நமக்கு கண்டிப்பாக இது கிடைக்காது, அதனால் அதில் வச்சுருக்கேன். அடுத்து வந்து இந்த ஐட்டம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து அம்மா கொலுபொம்மை அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்கல்ல, ஸோ அம்மா எனக்குன்னு கொடுத்தாங்க. இது மரம் இதில் செஞ்ச ஒரு பொம்மை. ஸோ இதை நீ கொண்டு அந்த ஷெல்ஃபில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, 5 செட்டு. எனக்கு இந்த ஷெல்ஃப்லே வந்து பிடிச்சது வந்து இந்த செக்ஷன் தான், ஏன்னா இது எல்லாமே உட்டு, பழைய காலத்து அந்த இதில் உள்ள அந்த பாரம்பரிய எல்லாமே இருக்கும், பாரம்பரிய திங்ஸ் எல்லாம், மாட்டு வண்டி, கிணறு, இங்கே பாருங்கள், இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க ஒரு உழவர், அந்த அவங்க ஒய்ஃபு, அது ஒரு வீடு, இது இந்த வாசிக்கக்கூடியவங்க. ஸோ இந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கே வந்து பழைய கல்ச்சர் அந்த மாதிரி. மற்றது எல்லாமே நாங்கள் டூர் போகும்போது ஒவ்வொன்றும் வாங்கிட்டு வந்தது. ஓகே, ஸோ நான் இப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு வேண்டி டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸ் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அமேசான்லேயும் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஹோம் சென்டர்லேயும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்ததுக்கப்புறம்
நான் உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். அதே மாதிரி தீபாவளிக்கு நிறைய ரெசிபிஸும் நான் உங்களுக்கு தனியாக வீடியோ எடுத்து போடுவேன். இப்போ ரைஸை வாஷ் பண்ணி ரைஸ் வச்சிட்ருக்கேன் லஞ்சுக்கு. செய்த பாருங்கள். மகா வந்து அவள் ஸ்கூலில் ஏதோ பிளான்டிங் இது மாதிரி பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அவள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து, அம்மா இது நல்லா வளரணுமா அப்படின்னு சொன்னால், அதனால் தண்ணி ஊற்றி அந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ இப்போ ரைஸ் வச்சுட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் உள்ளதுக்கு அனுப்பிக்கிறேன். என்ன வேணும்? பண்டமா? பண்டம் எதுக்கு உனக்கு? ஆ, அத்தைக்கு வேணுமா? என்னது ஒழுங்க சொல்ல, என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணும்? ஆ, ஹேர் ஸ்டைலை பார்த்தீங்களா, டிஃப்ரெண்டாக இருக்குது. நான் கெட்டில் மைனி தான் கட்டி விட்டுருக்காங்க. நான் யூஸ்வலாக ஜடையை பின்ன மாட்டேன் அவ்வளோவாட்டு. ஸோ மைனி தான் வந்து பின்னி விட்டுருக்காங்க. ஸோ தீபாவளி நம்மெல்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது வந்து எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும்ல தீபாவளிக்கு. நான்லாம் சின்ன பொண்ணாக இருக்கும்போது தீபாவளிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தீபாவளி தீபாவளி தீபாவளின்னு ஒரே குதூகலமாக இருக்கும். புது ட்ரெஸ்ஸு, பட்டாசு எல்லாம் வாங்கி வெடிக்கிறதுக்கு. ஆனால் இப்போ உள்ள பசங்க அந்தளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ மகா வந்து அந்தளவுக்கு எக்ஸைட்டடாக நான் பார்க்கல அவளை. ஸோ மேபி இன்னும் வளரணுமான்னு தெரியல. ஆனால் வந்து அப்பப்போ கேட்பேன், எப்போ தீபாவளி வருது, எப்போ தீபாவளி வருதுன்னு. ஸோ உங்கள் பசங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க சொல்லுங்கள், எக்ஸைட்டிங்காக இருக்காங்களா அப்படின்னு. ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்ம சின்ன பொண்ணாக சின்ன பசங்களாக இருக்கும்போது உள்ள அந்த ஒரு சந்தோஷம், அதெல்லாம் வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன்கிட்ட இல்லை. தீபாவளிக்கு உள்ள அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படி. ஸோ நான்லாம் வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருப்பேன் தீபாவளிக்கு. இப்போ கூட அப்படி தான். ஸோ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தீபாவளினால நான் சதீஷ்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன், இந்த தீபாவளியை நல்லா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, டெக்கரேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் அதெல்லாத்தையும் உங்களுக்கு நான் விலாக் எடுக்கிறேன். ஸோ என் பேக்கை பார்த்தீங்களா, ஆஃபீஸ் ரூமில் வந்து இந்த பிரிக் டிசைன் இதை வச்சுட்டுருக்கேன். ஸோ வித்தியாசமாக இருக்குது. இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது தான் தெரியுது. பின்னாடியும் வந்து எங்கள்கிட்ட இருந்த அந்த ஃப்ரேமை வந்து வச்சுட்ருக்கேன் பாருங்க. ஸோ நாலு ஃப்ரேம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து சும்மா மேலே வச்சுருந்தோம். ஸோ அதை எல்லாத்தையுமே எடுத்து சதீஷ் வந்து எனக்கு அடிச்சு தந்தாங்க ஃபுல்லாக்கு. ஸோ இப்போ இந்த ஏரியாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆஃபீஸ் ரூம் வியூ இல்லை, நல்லா இருக்கேன் நான் ஆக்சுவலாக வீடியோவில்.
ஸோ இதுக்கு மேலே வந்து என்னோட அந்த யூடியூப் சில்வர் ப்ளே பட்டனை வச்சுட்டு இப்போ இங்கே இருக்கிற ப்ரிண்டரை தூக்கி இந்த ஓரத்தில் வச்சுட்டேன். ஸோ இந்த இடம் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ இப்போ நான் நெஸ்ட் டீ குடிச்சிட்ருக்கேன், ஐஸ் டீ, லெமன் டீ. உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இது குடிச்சிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, ரெண்டு ஐட்டம் வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ ஒன்று வந்து இந்த இந்த இடத்துல போடுறதுக்கு வந்து ஒரு பின்அப் போர்டு. ஸோ மகாவோட ஃபோட்டோஸ் அதெல்லாத்தையும் பின் பண்ணலாம் இதில். ஸோ இந்த இதை வாங்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். இதில் நிறைய டிசைன் இருக்குது, பட் இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த ரக்கு, இந்த ரக்கும் வந்து ஹாலில் வந்து அந்த டீப்பாக இருக்குல்ல, அதுக்கு கீழே போடுறதுக்கு வாங்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ சதீஷ் வந்தோன்னா வந்துட்டு லைட்டாக கன்சல்ட் பண்ணணும், கன்சல்ட் பண்ணிவிட்டு. ஆனால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். சரி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய ஃபேஸ் காணிச்சு நிறைய கிளிப்ஸ் எடுத்துட்ருக்கேன். ஸோ நான் வந்து போன வீடியோவில் வந்து என்னோடய புக் ஷெல்ஃப் இதை போடும்போது நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, அதனால கொஞ்சம் புக்ஸை வந்து டீட்டெயிலாக காணிங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் கண்டிப்பாக அது ஒரு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன், டீட்டெயிலாட்டு புக்ஸை. வேற என்ன, நான் இப்போ இருந்து அந்த அமேசானில் செக் பண்ணிவிட்டு போஸ்ட் போடணும் பிளாகில். வந்து இன்னொரு ஷாப்பிங் ஹால் தான். ஸோ தீபாவளி வருது, நிறைய ஷாப்பிங் ஹால் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து தீபாவளிக்குன்னு நான் ஹோம் சென்டர்லேருந்து டெக்கரேஷன் பொருட்கள் கொஞ்சம் வாங்கினேன். ஸோ வீடை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கேன், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு வாங்கின திங்ஸு. ஸோ அதை வந்து ஒரு ஷாப்பிங் ஹால் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வாங்கின பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்டு. ஸோ இது வந்து ஃபோல்டபுள் மாதிரி, ஸோ கீழே வந்து ஒயிட்டு மேலே வந்து கோல்டு ஃபினிஷ். ஸோ இந்த டேபிள் மேட் மாதிரி இது ஒன்று வாங்கினேன். ஸோ இது எதுக்கு வாங்கினேன்னு நான் உங்களுக்கு ரெண்டாவது சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது நான் இப்போ வாங்கலை, பட் இது நான் வந்து இன்னும் யூஸே பண்ணலை. ஸோ இது வந்து என்னென்னா பாட் பொரி போல்னு சொல்லலாம், இல்லைனா வந்து தண்ணி ஊற்றி ஃப்ளவர்ஸ் போட்டு வைப்போம்ல அது மாதிரியும் சொல்லலாம். இது வந்து கோல்டு ஃபினிஷோடி உள்ளது. ஸோ இது நான் வந்து வாங்கி கொஞ்ச நாள் ஆச்சா, நான் யூஸ் பண்ணலை. ஸோ இந்த தீபாவளிக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு செட் ஆஃப் டூ இல்லை, தனித்தனி தான். இது வந்து இதோட ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இதோட லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு தனித்தனியாக ப்ரைஸ் நான் வேணால் இந்த சைடில் ஆட் பண்ணுறேன் ஒவ்வொரு இதுக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டென்சில் தியா ஹோல்டர் மாதிரி, இதுவும் கோல்டு ஃபினிஷில். இதில் வந்து கேண்டில் வச்சுக்கலாம், பின்னாடி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு இது வழியாக, இது ஸ்டென்சில் வழியாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு லக்ஷ்மியும் ஒரு கணபதி, இந்த ரெண்டும் வாங்கினேன். அடுத்து இது ஒரு கேண்டில் ஹோல்டர் தான். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ முக்காசி எல்லாமே கோல்டு, ஒயிட்டு, ரெட்டு இந்த ஃபினிஷில் தான் இருக்கும். ஸோ இது ஒன்று வாங்கினேன், முக்காசி கேண்டில் ஹோல்டர் தான். ஏன்னா வந்து தீபாவளிக்கு வந்து லைட்ஸ் தானே, அதனால் லைட் வச்சு தான் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுன்ட்ருக்கேன். அதுக்கப்புறம் இதை பாருங்கள், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஒரு செராமிக் பம்ப்கின்னு சொல்கிறேன் பாருங்க, பைனாப்பிள் மேலே வந்து கோல்டு. ஸோ இது எதுக்கு வாங்கினேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு தியா ஹோல்டர் தான் வாங்கினேன். ஸோ இந்த கலர் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு, பர்பிள் கலர். உள்ளே கேண்டில் வச்சோம்னா நமக்கு வந்து நல்ல லைட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும், சூப்பராகிட்டு. இது செட் ஆஃப் டூ ஆக்சுவலாகிட்டு. அடுத்து இந்த ப்ரிட்டி வாஸ், ரெட் கலரில் ஒரு ஃப்ளார் வேஸ் வாங்கினேன். ஸோ இதுவும் சீப்பு தான், 290 or 250 அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்னோடய ஃபேவரட். ஸோ இது வந்து ஒரு ஹேங்கிங் கேண்டில் ஹோல்டர் மாதிரி, இங்கே பாருங்க டாப்லேருந்து உங்களுக்கு காணிக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு பார்த்தோன்னா பிடிச்சிருச்சு, விடுறதுக்கு மனசே இல்லை, அதனால இது வாங்கினேன். ஸோ இதில் நம்ம வந்து கேண்டிலை வந்து கொளுத்தி போட்டோன்னா அவ்வளோ வெளிச்சமாக, அவ்வளோ பிரைட்டாக அந்த ரூமுக்கே இருக்கும். ஸோ இது வந்து இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு லாஸ்டாட்டு இந்த கிளிக்கூடு. ஸோ ஒயிட் கலர் செராமிக்கில் ஒரு கிளிக்கூடு. இது எதுக்கு மெயினாக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஐலாண்டில் டெக்கரேட் பண்ணேன். எப்படி டெக்கரேட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட் இருக்குல்ல ஐலாண்டோட சென்டரில் இந்த மேட் போட்டுட்டு, இது உங்களுக்கு ரிவர்சிபிள் கூட, நீங்கள் இப்படி திருப்பி
திருப்பி போட்டு அந்த அளவுக்கு லுக் இருக்காது. பட் இந்த ஐலாண்டில் ஒயிட் அண்ட் கோல்டு தான் தீம், அதனால கோல்டு மேட் வாங்கினேன். இதுக்கு மேலே இந்த கிளி குண்டு வச்சுட்டு, இதுக்கு பக்கத்தில் இந்த பைனாப்பிள் வச்சுட்டு, இந்த கேண்டில் ஹோல்டர். ஸோ இதுதான் என்னோட பிளான். இதை வந்து ஐலாண்டோட சென்டரில் வைக்கணும்னு இருந்தேன். இதில் வந்து நீங்கள் கேண்டில் கொளுத்திக்கலாம். இதுக்குள்ளே என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அது என்னது, ஸ்ட்ரிங் லைட்ஸ். ஸோ வந்து ஸ்ட்ரிங் லைட்டை நிறைய இதை வந்து இப்படி சுருட்டிட்டு உள்ளே போட்டு வைக்க போகிறேன். ஸோ அதுதான் என்னோட பிளான். ஸோ இது வந்து ஐலாண்டில் வைக்கக்கூடிய டெக்கரேஷன். ஸோ இதுதான் மனசில் நினச்சிருந்தேன். வச்சு பார்த்ததுக்கப்புறமும் இது ரொம்ப அழகாக வந்திருக்கு, அதனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளார் வேஸில் போடுறதுக்கு கொஞ்சம் ஃப்ளார்ஸ் வாங்கியிருக்கேன், அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நம்ம வந்து இதில் வந்து இப்படி ஃப்ளார் வச்சு வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஃப்ளார் வேஸில் வந்து வைக்கிறதுக்கு தான் இந்த பூ வாங்கினேன் பாருங்கள், ஒயிட் கலர். ஸோ இது வந்து எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த ஓரத்தில் இந்த கேண்டில் இந்த செட்டும் இந்த ஃப்ளார் வேஸும் அந்த ஓரத்தில் வந்துடும். இது வந்து இந்த இடத்துல வச்சுருவேன். எல்லாமே நான் செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து தீபாவளி ஹோம் டூர் கொடுப்பேன் கண்டிப்பாட்டு. ஸோ இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. தலைய கிட்ட கொண்டு வந்து அதுட்டு முடிய கானி மகனை திரும்பும் போது மெல்ல திரும்பும். Yeah.
சென்ட்ரல் ஆயிடுச்சு.